இங்க பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் தெரியும், அப்படியே இங்க பாத்தீங்கன்னா வெற்றி தியேட்டர் தெரியும். ஹலோ கைஸ், இட்ஸ் ஜே கேர். எங்களா நீ யாரோ வர ஜெனிசங்கன்னு கேட்குறீங்களா? நான் தான் கைஸ் சேவ் பண்ணியிருக்கேன், அதனால் வேறு மாதிரி தெரியும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. லைட்டாக டார்க் ஹியூமரா இல்லை ஹியூமரே இல்லை இதெல்லாம். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி படம் பார்க்க போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருவர் வந்தார். இவர் இல்லை, இவர் ஹாய் காமிச்சிருங்க. வணக்கம். இவர் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தார், நான் வீட்டிலேருந்து போயிட்டு இருந்தேன், அதனால தான் ஆப்போசிட்ல அந்த நேரம் பார்த்தார். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நானும் மார்க் ஆண்டனி படத்துலேருந்து வரேன். ஆ ஆமாம், இல்லை நான் காலேஜ்லேருந்து வரேன். வெற்றி தியேட்டர் எங்க இருக்குன்னா சென்னையில குரோம்பேட்ல தான் இருக்கு, ஐ மீன் சென்னையில குரோம்பேட்ல இருக்கு. அண்ட் யாரு கூட போறோம் பாத்தீங்கன்னா சட்டம் மட்டும் தெரியுது, மூஞ்சி காமிங்க. சரணேஷ் இவர் பாத்தீங்கன்னா கரெக்டா மூவி பிளாக் அன்னைக்கு வந்துடுறாரு. இதே மாதிரி தான் போன வாட்டி கிங் ஆஃப் கொத்தா போனோம், அதுக்கு இவர் தான் வந்தாரு. ஆனால் அதை உங்களால் இப்போ பார்க்க முடியாது, சில பல காரணங்களால் சில பல காரணங்களால் அந்த வீடியோ வந்து இப்போது யூடியூப்லேயே இல்லை, அதனால் அதை பார்க்க முடியாது. ஸோ இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இனி இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது, விலாக் இந்த மூவி போகிறதும் வரதும் விலாக் எடுக்க போகிறேன். ரிவ்யூ தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன், அதையும் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம எங்கே சந்திக்கலாம், எங்கேயோ சந்திக்கலாம், அடுத்து போகிற இடத்துல சந்திக்கலாம். பை போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்மளோட சபர்பன் ட்ரெயின் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நுங்கம் பார்க்குறது குரோம்பேட் வந்து சுமார் ஒரு 45 நிமிஷம் நாங்கள் 6:30 ஈவினிங் 6:30. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போது 5 மணிக்கே கிளம்பிட்டோம். சரி சும்மா அப்படியே போயிட்டு வேறு ஏதாவது சிரிச்சுனா அதையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்றக்காக போயிட்டோம். கேஸ் வெற்றி தேட்டருக்கு இவங்க தான் நாங்களும் ஃபஸ்ட் டைம் போகிறோம், அதனால் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்றது தெரியாது, அதையும் பார்த்துட்டு சொல்கிறேன். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டோம், எப்படி போகணும்னு தெரியாது, அங்கே இறங்கிட்டு எவ்வளோ தூரம் போகணும் எவ்வளோ நடக்கணும் எதுவுமே தெரியாது, அதனால தான் வாங்க போகலாம். இறங்கியாச்சு, நல்லாவே இருக்குது ஊர், பரவாயில்ல, ஸ்டேஷன்ல இருந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி ஓகே கைஸ், நம்ம அப்படியே இந்த படத்துக்கு போகலாம். குரோம்பேட் வந்து இறங்கியாச்சு அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் வந்தேன். போயிட்டு பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, தேட்டர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், அப்புறம் படம் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறதே சொல்கிறேன். ஓகேவா, ஒன்றா பார்க்கலாம். சொல்லக்கூடாதுங்க, குரோம்பேட் அருமையாக இருக்கு. ஸ்டேஷனில் இறங்கினோடனே ஒரு மாதிரி வைப் டிஃப்ரெண்ட்டாக, எப்படி சொல்கிறதுனா அப்படியே ரொம்ப பிஸியாக இருக்குது, கசமச 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 கசமசா அப்படின்ட்டு இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகே தப்பு இல்லை, ஆனால் இது என்னென்னா நுங்கம்பாக்கம் தான் சென்டர் நினச்சிட்டு இருந்தோம், குரோம்பேட் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அது ட்ரெயினில் அதனால் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் கைஸ் மெயின் சென்னை இருக்கும் போல். சரி வாங்க நம்ம போவோம் அப்படியே. ஒவ்வொரு ஃப்ரேமும் நல்லா அமையுதுல இன்றைக்கி. ஆக்சுவலாக காய்ஸ் நாங்கள் அந்த குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனே அப்படியே இந்த பக்கம் போனோம்னா இது இருக்குது, தேட்டர் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ வந்துட்டு சும்மா ஒரு டீ குடிச்சு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஆ அப்படி தான், அங்கே தான் இருக்குது தேட்டரு. நாங்கள் இப்போ சீக்கிரம் வந்துட்டோம், அதனால் நாங்கள் டீ குடிச்சு பொறுமையாக போகலான்னு இருக்கோம். ஓகே வாங்க பார்ப்போம். என்ன காமெடினா மார்க் ஆண்டனி தேட்டர் பிளாகு ரிவ்யூ பிளாகு ரிவ்யூ ஷோன்ட்டு சொல்லிட்டு கடைசியில் குரோம்பேட் டூர் மாதிரி போயிட்டுருக்குது, அதான் காமெடியாக இருக்குது. பட் பரவாயில்ல காய்ஸ், நான் சும்மா அப்படியே டேரெக்டாக தேட்டர் போயிடலாம் வீடியோ எடுக்கலாம் வந்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். போகிற வழியில் குரோம்பேட் கொஞ்சம் நல்லா அருமையாக இருந்துச்சு காட்டுறதுக்கு, அதனால் கண்ணு தோணுச்சு, அதனால் அப்படியே இதையும் காமிச்சேன். இதையும் பாருங்கள், பின்னாடி ஒருத்தர் சிரிக்கிறாரு முறைக்கிறாரு போனை பார்க்குறாரு என்னென்னமோ பண்ணுறாரு. வாங்க நம்ம கண். ஸோ காய்ஸ் இப்போ இந்த இடத்துல தான் இதில் ஒரு இடத்துல தேட்டர் இருக்குது, உங்களுக்கு இங்கேருந்து தெரியுதான்னு சொல்லுங்கள். நான் கண்டுபிடிச்சேன், கட் அவுட் வச்சுருந்தாலே அங்கே தேட்டர் தான் இருக்கணும். டீ கடை, டீ கடையும் இருக்குது, நாங்கள் டீ கடிச்சுட்டு அப்படியே போகிறோம் தேட்டருக்கு. ஓகே ஏதோ ஒரு டீ குடு. இங்கே பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் தெரியும், அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வெற்றி தியேட்டர் தெரியும். சரியான கூட்டம் இல்லை. ஓகே
கைஸ் வெற்றி தேட்டருக்குள்ள வந்து இப்படிதான் வெளியே இருக்கும் என்ட்ரன்ஸே பாத்துக்கோங்க. இதுக்கு மேல என்னத்த காட்டுறது ஒண்ணும் தெரியல. வாங்க நம்ம அப்படியே உள்ள போவோம். வெற்றி இதுதான் விக்ரம் படத்துலயும் காட்டுவாங்க, அப்படியே நானும் காட்டுறேன் அவ்வளவுதான். ஓகேவா கைஸ், என்ன இது ஒரே ஸ்டிக்கரா இருக்கு. வெற்றிகரமா வந்தாச்சுரா சாமி, வெற்றிகரமா வெற்றி தியேட்டர் வந்தாச்சு. ஹவுஸ் ஃபுல்ஸா தான் இன்னைக்கு. எதுரா எஃப் 12 11? ஓகே பர்ஃபெக்ட். இதுக்கு மேலே நான் எதுவும் காமிக்க மாட்டேன். அப்போ காப்பரேட் ஸ்டைக் கூட இதையும் தூக்கிடுவாங்க. நான் படம் முடிச்சுட்டு வரேன். ஆமாம் படம் முடிச்சுட்டு வரேங்க. வந்து உட்காந்தாச்சு. என்ன ஸ்மெல்லு, அற்புதமாக ஒரு ஸ்மெல் வருது. எங்கேருந்து வருது தெரியல, ஆனால் வெற்றி தேட்டரில் அற்புதமான ஒரு ஸ்மெல் வருது. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது, அதே சீட் நான் வந்து சீட் நல்லாயிருக்கு. ஓகே கொடுக்குற காசு கொடுத்தா தான் இருக்குது. வேற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பார்த்தா அங்கங்கே ஒரு ஸ்க்ரீன் மூணு நாள் ஸ்க்ரீன் இருக்குது. கொட்டி கொட்டியா ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு சொல்லணும்னா நொறுக்கல் தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச வரைக்கும் சொல்லணும்னா என்ன ரொம்ப ரிட்டாக இருக்குல்ல. இரு நல்ல இடம் பார்த்துக்கலாம். ஓகே முடிஞ்சு படம் நாங்கள் பேசுறதுக்கே இடம் இல்லாமல் ஒரு மூலையில் ஒதுங்கி நின்று பேசிட்டு இருக்கோம். ரிவ்யூ உங்களுக்கு ரிவ்யூ வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு நான் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் முடிச்சு சொல்கிறேன். எல்லாருமே இது இப்போ சொல்லக்கூடாது, நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை சொல்லிட்டேன். வாங்க மொத்தம் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இதில் இங்கே இருட்டு வேறு ஒன்றும் தெரில. சரி வாங்க போய் போகும். கத்தி கட்டி தொண்டையே கட்டிச்சுனா பாருங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அந்த அளவுக்கு மஜா. மார்க் ஆண்டனி படம் பார்த்து முடிச்சாச்சு. ரிவ்யூ நான் தனியாகவே போடுறேன். இந்த பிளாக் போடுறதுக்கு முன்னாடி அது ரிவ்யூ போட்டுருவேன்னு நினைக்கிறேன். கே போட்டுருவேன். வேறு மாதிரி படம் போனீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி போகிறீங்களோ அது கிடச்சிரும். ஒரு டைம் ட்ராவல் மூவியாக டைம் ட்ராவலாகவும் பார்க்கலாம். டைம் ட்ராவல் படத்துலேயே ஃபன் பண்ணுறாங்க கேஸ் வேறு மாதிரி. அது எஸ்டே சூரியன் தலைவன் மிரட்டி டாப்பில் நீ சொல்கிறாடி. நான் நல்லா சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நாங்கள் ரிவ்யூவில் சொல்கிறோம் ஒவ்வொன்றா. இப்போ சொன்னோம்னா ரிவ்யூவில் என்ன சொல்கிறது, அதனால் அந்த வீடியோ தனியாக போடுற அதில் சொல்கிறேன். இப்போதைக்கு படம் ஒருத்த கேஸ் கன்ஃபார்ம். நீ எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் தியேட்டரில் போய் பார்த்துருங்க அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தொண்டை மாதிரி இருக்கும் வேற ஒன்றும் இல்லை. படத்தில் கற்றுனால லைட்டாக தொண்டை மாறிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை. சீ யூ.